பார்த்துடலாமா? செவன்த்து தமிழ், செவன்த்து தமிழ் ஓல்டு புக்கு. இந்த ஓல்டு புக்கை பொறுத்த அளவுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு, வினாக்கள் சொல்லியாச்சு. இதை படிக்கும்போது ரெண்டு மெத்தடில் படிக்கணும். ஒன்று செய்யுள் இலக்கியம், சாரி செய்யுள் உரைநடை, இப்படி படிக்கணும். அப்புறம் இலக்கணம் தனியாக படிக்கணும். அப்படி படிக்கிறது தான் அதோடைய மெத்தடாலஜி. நீங்கள் எல்லாத்தையும் கலந்து படிச்சிங்கன்னா ஒன்று லாங் டேர்ம் எடுக்கும், இல்லாட்டி கன்ஃபியூஷிங் ஆகும். அதுக்கப்புறம் செவன்த்து புக்குனால விவசாயம் தான், செவன்த்து புக்குனால விவசாயம் தான். எங்கெங்கே அக்ரி ஓரியன்ட் இருக்கோ அது ஃபுல்லாக செவன்த்து புக்கில் இருக்கும். அக்ரி அக்ரி அக்ரின்னு சொல்லிட்டு எப்பயுமே செவன்த்து புக்கில் தான் இருக்கும். ரைட், ஃபஸ்ட் எடுத்தோன்னே தமிழை, அதே மாதிரி தமிழை வந்து ஏன் சார் நம்ம டாபிக் வைஸ் படிக்கக்கூடாது, ஏன் புக் வைஸ் படிக்கிறோம்? அந்த அவர் சொன்னவா இருக்கு எல்லாம் புக்கில் ஏன் அப்படி படிக்கிறோம்னா, புக் வைஸ் படித்தா சீக்கிரம் முடிச்சிடலாம் ப்ளஸ் டூவில். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தமிழை 7 நாளில் நம்ம முடிச்சிடலாம். இங்கே யாருக்கா தமிழுக்கு 100க்கு 100 அடிக்கணும் ஆசை இருக்கா? 7 நாள் தொடர்ந்து 7 நாள் தமிழ் படித்தா 7 நாளில் 100க்கு 100 அடிக்கா எந்த டெஸ்ட் வச்சாலும். சொல்கிற ஒரு இதுக்காக சொல்கிறேன், அதுக்காக 7 நாளே தமிழாக நடத்த முடியாது. நான் என்ன சொல்கிறது, இதா ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம், 7 நாள் 7 புத்தகம். அந்த 7 புத்தகத்தில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்குது பாருங்கள், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டு புக்கும் 1 நாள் தான் ஆகும். 2 புக்குக்கு 1 நாள் ஆகாது. இருக்கிறது ரொம்ப எளிமை, விஷயம் நல்லாயிருக்கும், எளிமை. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து யாராவது தமிழுக்கு 100க்கு 100 அடிக்கணும்னா அடிச்சிடலாம். செல்ஃபாக படித்து அடிக்கிறாமான் கொஞ்சம் சிரமம் தான் அதெல்லாம். அப்படியும் மீறி அடிக்கிறாங்கன்னா அவங்க அதி புத்திசாலி, உண்மையாகவே பெரிய திறமை தான். ஆனால் கிளாஸுங்கிறது யூஸாக தான் இருக்கும், பார்ப்போம். ஸோ இந்த இந்த செவன்த்து தமிழ் இருக்குல்ல, செவன்த் தமிழ் பார்ப்போம். ஆமாம் சார், ஓகே. வாழ்த்து என்னது? வாழ்த்து. ஸோ பாருங்கள், பண்ணினை புக்கு இல்லை சார்னு வருத்தப்படாதீங்க. புக்கு இல்லாமல் கவனிக்கிறது அது ஒரு பெரிய தனி இன்ட்ரெஸ்ட் தான். அப்படியே விஷயத்தை மட்டும் உள்வாங்கிக்கிறது, ஏன் புத்தகத்தில் தேடிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டுல, கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் எடுத்துருவேன் எல்லாமே, டக்கு 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 டக்கு. ரைட், பண்ணினை இயற்கை வைத்த பண்பனை போற்றி போற்றி. எந்த ஒரு புத்தகம் எடுத்தாலும் வாழ்த்துன்னு ஒன்று இருக்கும், என்ன இருக்கும்? வாழ்த்து. அதில் இந்த வாழ்த்து யாருன்னா, பண்ணினை இயற்கை வைத்த பண்பனை போற்றி 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 போற்றி. புதுசாக வந்தவங்க நல்லா தெரிஞ்சுக்காங்க, பாடல் வரியை ஃபுல்லாக படிக்க வேண்டியதில்லை, கோட்வேர்ட் தெரிஞ்சால் போதும். கடைசியிலே போற்றி போற்றின்னு முடிஞ்சாரு திருவிக்கான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறான், ஆசீர்வாதம் யார் பண்ணுவான்? பொண்ணு மாப்பிள்ளைக்கு யார் ஆசீர்வாதம் பண்ணுவாள்? அவங்க அப்பா அம்மா தான் மெயின் ஆசீர்வாதம். இவங்க போய் துணையான தூக்கி போடுவாங்க, எல்லாரும் அரிசி தூக்கி போடுவாங்க. அப்பா அம்மா தான் ஆசீர்வாதம், போற்றி போற்றி அப்படின்வாங்க. ஸோ அதான் திருவிக்காதான், போற்றி போட்டுனால என்னது திருவிக்காதான். ஆனால் உள்ளே இருக்கிற வரியிலேருந்து ஒரு பாடல் வரியை கொடுத்து ஒரு அண்டர்லைன் பண்ணி இது என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. பண் அப்படின்னா என்னது? இசை. அம்பினா என்னது? அம்பி, அம்பி படகு. அம்பினா என்னது? படகு. அம்பி அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படின்னா படகு. வங்கம்னா என்னது? கடல்ல கப்பல். வங்கம்னா என்னது? கப்பல். நான் கேட்டது வங்கம், வங்கக்கடல்னு சொல்கிறோம்ல, வங்கக்கடல்னா கப்பல் கடல். என்ன கடல்? அதான் வங்கம்னா கப்பல். இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குல்ல தமிழுக்கு. பாடல் வரிக்குள்ள இருந்து கேட்பாங்க, இப்போ கரிய தோல் கொண்டவர் யார், யார் சொல்லுங்க பார்ப்போம். குகன். பரவாயில்லையே, நல்ல லவ் ஸ்டோரினா நிறையா படிப்பீங்க உங்களுக்கு. அந்த அந்த இங்கிலீஷில் கதையெல்லாம் கரெக்டாக எங்கே பாயிண்ட் அடித்தாலும் அந்த கதைக்கு வந்துடுறீங்க. ஸோ கரிய தோல் அப்படின்னா யார்? குகன். அந்த 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 கருப்பு கலரில் ஒரு உருவணிப்பாப்பில் இந்த மாதிரி உள்ள அர்த்தம் கொஞ்சம் படிச்சு தான். அப்படி பார்க்கும்போது இதில் என்ன அர்த்தம் சார்னா, பண் அப்படின்னா என்னது? இசை. அடுத்து பெண் அப்படின்னா பெண் தான். வன் அப்படின்னா கொடுமை. வண்ணுனா என்னது? வன்மைனா என்னது? கொடுமை. 3 சுழி என்ன கொடுமை, 2 சுழி என்ன, சாரி 3 சுழி என்ன கொடைத்தன்மை, 2 சுழி என்ன கொடுமை. வலிமை கொடுமை, ஆனால் கொடுமை தான் அதுக்கானது வருது. சரி, வலிமை கொடுமை, வலிமை கொடுமை, அந்த ரெண்டு அந்த இன்னுக்கு மாறும் அர்த்தம். அதுக்கப்புறம் உண்மையில் இருக்கிறது அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. உண்மைலாம் உண்மைதான். ஸோ இந்த மாதிரி அந்த வார்த்தையை வந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது நல்லதான். புது ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு பாடல் வரி இப்போ படிச்சுட்டோம்னு அர்த்தம், அவ்வளோதான். ஐயோ பாடல் வரி, என்ன பாடல் வரி, மொத்தம் ஒரு 8 பாடல் வரியை படிக்க முடியாதா, அந்த கான்செப்ட். ஐயோ பாடல் வரின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ மைண்டில் இன்னொரு மைண்ட் என்ன சொல்லலாம், என்ன ஒரு 8 பாடல் வரி படிக்க முடியாதா, ஒன்று படிச்சுட்டோம் அவ்வளோதான். ஸோ ஆசிரியர்கள்னா திருவிக்கா, திருவிக்கா பொறுத்தளவுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஏற்கனவே நேற்று ஒரு கதை சொன்னேன், பெருஞ்சித்திரனார் கதை சொன்னேன், பாரதிதாசன் கதை சொன்னேன், திருவிக்காவுக்கு ஒரு கதை சொன்னேன். திருவிக்கா பொறுத்தளவுக்கு கல்யாண சுந்தரனார் தானே. ஒரு கல்யாணம் பண்ணும்போது மேடையில் என்னென்ன நடக்கும், ஒரு கல்யாண வீட்டில் என்னென்ன நடக்கும், அதான் திருவிக்கா.
கல்யாண வீட்டில் என்னென்ன நடக்கும் அதான் தெரிவிக்கா. இப்போ கல்யாண வீட்டில் நடக்கும்னா அவர் பெற்றோர் வந்து விருத்தாச்சலனா சின்னம்மையார், விருத்தாச்சலம் சின்னம்மையார், விருத்தாச்சலம் தொகுதி யார் தொகுதி சொல்லுவாங்க, அங்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டே இருப்பார் எல்லாருக்கும் பார்த்துருக்கீங்களா, கல்யாணம் பண்ணி வைப்பார் உள்ள வச்சு அது ரீசெண்டாக கட்சி ஆரம்பிச்சு அதெல்லாம். திருவிக்காவோட ஊர் பார்த்தீங்கன்னா அது வீண் வருது சார் அப்படிலாம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும் விருத்தாச்சலம் சின்னம்மையார். ஸோ பொதுவாக கல்யாணத்துக்கு என்ன பட்டு கட்டுவோம், என்ன பட்டு காஞ்சி பட்டு, அதனால தான் காஞ்சிபுரம் எந்த ஏரியா காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் துள்ளம் என்ற ஊர் தற்போது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது, மாற்றி அடிச்சிடாங்க, தண்டலம் என்ற ஊர் தற்போது துள்ளம் என்று அழைக்கப்படுகிறது அப்படி கூட மைண்டில் வரும். என்ன எது துள்ளம் என்ற ஊர் தான் என்ன அது தற்போது தண்டலம், கல்யாணம்னா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாரும் துள்ளுவோம், அதுக்கு அது ஆலயத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் துள்ள முடியாது. ஸோ துள்ளம் அப்படிங்கிற ஊர் தான் தற்போது தண்டலங்கிறது. இந்த ஊர் சென்னைக்கு அடுத்து போரூருக்கு மேற்கே உள்ளது, போரூருக்கு மேற்கே உள்ளது. பொதுவாக கல்யாணம் ஆயிடுச்சுனா உடனே எங்கே போய் சேர்றாங்க சென்னை, அந்த கான்செப்டில் சொல்கிறேன். ஸோ சென்னைக்கு அடுத்து போரூருக்கு மேற்கே, எந்த மேற்கே போரூர் அப்படிங்கிறதுக்கு மேற்கே உள்ளது அந்த ஏரியாவில் தான் இவர் தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் அயராது பாடுபட்டார். தொழிலாளர் நலன்னா கல்யாணம் முடிச்சு நான் வேலைக்கு போவோம், பெண்களுடைய முன்னேற்றத்துக்கும் இந்த ரெண்டுக்கும் அயராது பாடுபட்டவர். ஏன் இந்த வரி வேற எங்கேயுமே வராதா, இதுக்காக எல்லாருமே பாடுபட்டாங்க, புத்தகத்தில் இங்கே கொடுத்துருக்குல்ல அதுக்காக அதுக்கு நான் வரணும். கொஸ்டின் எடுக்கிறவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா தொழிலாளர் நலனுக்கும் இப்போ திரை இசை பாடல்கள் மூலம் பகுத்தறிவை கூட்டினார் யாரு பட்டுக்கோட்டை. ஏன் அப்போ மருதகாசி திரை இசையில் தானே அவரும் பகுத்தறிவு கூட்டினாரு, அவரும் தானே ஆன்சர் காட்டணும். ஏன் கண்ணதாசன் பகுத்தறிவு கூட்டலையா, ஏன் ஆன்சர் போட முடியல, அது இல்லை புக்கில் அந்த வரி அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம இதில் இருக்கிற வரியை கூட நம்ம அப்படியே படிக்கிறார். ஸோ தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கு சொல்லுவார். மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார், மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே திருவிக்கா, என்ன செஞ்சார் இவர், திருவிக்கா மொட்டத்தலையாக இருக்காரா, பார்க்கறதுக்கு மொட்டத்தலமாக இருக்காரா, இவர் என்ன யாருக்கு யாருக்கு மொழிபெயர்ப்பார். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோது அவருடைய பேச்சுக்கு இவர் தான் மொழிபெயர்ப்பார், அதான் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். இன்னொன்று கல்யாணம் மேடையில் பண்ணீங்களா கீழே தரையில் பண்ணீங்களா வேண்டாம், எல்லாமே கல்யாண சாப்பிட்டுட்டான், சமரசம் அது இது எது வந்தாலும் அந்த கல்யாணம் கல்யாணம் சாப்பிட்டுட்டோம். இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவர் சென்னை ராயப்பட்ட வெஸ்லி ஸ்கூலில் தமிழ் ஆசிரியர், சென்னை ராயப்பட்ட வெஸ்லி ஸ்கூலில் தமிழ் ஆசிரியர். இவர் தேசபக்தி நவசக்தி, தேசபக்தன் நவசக்தி. பொதுவாகவே கல்யாணம் ஆகாதவங்க நவ கிரகங்களையும் சுற்றி வருவாங்க, ஏன்னா கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆனாங்க, கல்யாணம் ஆனவங்க தேசபக்தனாக வீட்டில் ஒரு பக்தனாக சுற்றி சுற்றி வருவாங்க, அதான் நவசக்தி தேசபக்தன். இந்த மாதிரி நூல்களுக்குள்ள இந்த மாதிரி இதழ் இருக்குல்ல ஆசிரியர் வேலை பார்த்துருக்காரு இவர். சென்னைக்கு போரூருக்கு மேற்கே இருந்தார், சென்னை வெஸ்லி ஸ்கூலில் தமிழ் ஆசிரியர், சென்னை வெஸ்லி ஸ்கூலில் தமிழ் ஆசிரியராக தமிழ் துறை தலைவரா, இன்னொருத்தர் வருவார் தமிழ் துறை தலைவர்னு யாருக்கு எது வரும்னு தெரிஞ்சுக்கணும் ரைட். அடுத்து பாருங்க, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் தென்றல் உரிமை வேட்கை முருகனகல் அழகு. இது மட்டும் இல்லை நிறையா நூல் இருக்கு, திருவிக்கான ஒரு பாடமே இருக்கு நைன்த் டென்த்தில், அந்த பாடம் நம்ம இங்கே என்னைக்கு வரமோ திருவிக்கால மார்க் கன்ஃபார்ம், அந்த பாடம் வர வரைக்கும் இப்போ வரைக்கும் திருவிக்கா மார்க்கில் கன்ஃபார்ம் அல்ல, வினா எடுக்கிறது அங்கே தான் எடுப்பாங்க ஆனால் அதுக்காக திருவிக்கா படிக்காமல் போக முடியுமா இங்கே. ஸோ அப்போதான் ஸோ மனித வாழ்க்கையும் காந்தியடிகள்னா கல்யாணம் பண்ணுற முன்னாடி வரைக்கும் மனித வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு, கல்யாணம் பண்ண பின்னாடி தான் மனித வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு காந்தியடிகள் மாதிரி ஆயிடும். அது ஒன்று உரிமை வேட்கை, கல்யாணம் பண்ணால் தான் உரிமை இருக்கும், அந்த பொண்ணு மேலே நமக்கு ஒரு உரிமை இருக்கும் உரிமை. முருகன் அல்லது அழகு, மேலே மாப்பிள்ளை எப்படி இருப்பார் முருகன் மாதிரி அழகாக சிரிச்சுட்டு இருப்பார் அதான் முருகன் அல்லது அழகு. ஸோ கடவுள் காட்சிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துன்னா பெண்ணின் பெருமை, கல்யாணம் பண்ணாதான் பெண்ணுக்கு பெருமையே, கல்யாணம் பண்ணலன்னா பெண்ணுக்கு பெருமை இல்லை, அதனால் ஆணுக்கு கல்யாணம் பண்ணலைன்னா பெருமை, கல்யாணம் பண்ணாமல் நான் கடைசி வரைக்கும் இருக்கேன் ஈ பரவாயில்லையப்போம் கல்யாணம் பண்ணாமே கடைசி வரைக்கும் இருக்கேன் கிரேட், நான் என் மோடி அவளை கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்கிறேன் பொதுவாக கிரேட் பண்ணலாம். ஆனால் பொம்பளை பிள்ளை என்னது இன்னும் கல்யாணம் நடக்கலையா, இன்னும் கல்யாணம் நடக்கலையா, ஆமாம் இரு நேரம் கூட கல்யாணம் நடந்துடும் அதனால பிரச்சனை நடந்துடும் அப்படின் மாதிரி பெண்ணுக்கு பெருமை வந்து கல்யாணம் நடந்துடும். ஸோ இந்த மாதிரி நூல்களை இப்படி யாவும் வச்சுக்கிறது நல்லதான். வேட்டல் 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 வந்தாலே திருவிக்காதான், என்ன வேட்டல் வந்தாலும் உரிமை வேட்டல் அந்த வேட்டல் இந்த வேட்டல் எந்த வேட்டல் வந்தாலும் என்னது திருவிக்காதான், ஏன்னா கல்யாணம் வீட்டுக்கு போனால் என்னது
ஒரு வேட்டரை அடிச்சு 100 ரூபா போய் சாப்பாடு 200 ரூபாய்க்கு சாப்பிடும். அதான் கல்யாணம் ஆகி போனாலே லைட் முடிஞ்சு அவ்வளோ தான். ஸோ அடுத்த பக்கம் திருக்குறள், திருக்குறள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நமக்கு ஒரு நாள் ஒதுக்குவோம், ஒரே ஒரு நாள். அடுத்தது செம்மொழி தமிழ். ஓகே, நேற்று பாண்டிய வம்சம் கொஞ்சம் எழுதுனீங்க எல்லாரும், நான் கொஞ்சம் ஒர்க்லோடில் இருக்கேன், நான் பயங்கரமாக செக் பண்ணுவேன், நான் கையெழுத்து தான் பயமாக போடுவேன், கொஞ்சம் ஒர்க்லோடு கொஞ்சம் கன்ஃபியூசிங் எனக்கே வந்துருச்சு. அங்கே அங்கே இங்கே பிளான் அப்படின்னு சொல்லி இந்த வீக்கெண்டு ஷெடியூலு இப்படி இப்படின்னு ஒரு சின்ன ஒர்க்கில் இருக்கேன். ஆனால் தயவுசெய்து சொன்னால் செஞ்சுருக்கேன். புத்தகம் இல்லைன்னா ஓகே தான், புரியுது, புத்தகம் நீங்கள் கொடுத்துறோம்ல. செம்மொழி தமிழ் அவர் சொன்ன மாதிரி தான் சாரு இப்போ சொல்லி போனார். எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ஆர்வம் இருக்கும், உழைப்பு இருக்கும்ல, உழைப்பு உழைப்பு உன்னதமானது. ஒரு நாள் உழைப்பு குறைஞ்சா 2 மார்க் குறையும், 10 நாள் உழைப்பு குறைஞ்சா 20 மார்க் போயிடும், அவ்வளோதான். சார் நான் கிளாஸுக்கு ஒரு 10 நாள் வரல, சரி நீ 160, சரி போயிட்டு வப்போ, அவ்வளோதானே. மற்றபடி எனக்குலாம் ஒன்றுமே இல்லை. லாஸ்ட்டு இது தான் சொன்னேன், லாஸ்ட்டு குரூப் 4ல அங்கே ரெகுலர் அகாடமி நடத்தும் போது அதில் ஒரு 12 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருந்தாங்க, அப்படியே செல்வா படிச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி இருந்தாங்க. கடைசியில் திடீர்னு 10 நாள் கிளாஸ் வந்தாங்க, திடீர்னு போனாங்க, நான் கண்டுக்கலாம் விட்டேன், தப்பாகி போச்சு அது கடைசியில். ஒரு பையன் பாஸ் ஆகிட்டாப்புல, இதனால் அந்த 9 பேர் பாவம் இல்லையா, அந்த 9 பேருக்கு ஒரே ஒரு கேள்வி ஆகிட்டு, நீ யாரை நம்பி போனேன், நான் அவன் நம்பி போனேன், அவன் பாஸ் ஆகிட்டானா, அவன் பாஸ் ஆகிட்டான், நீ நாங்கள் பாஸ் ஆகணும், என்ன செய்ய போகிறாங்க, மட்டும் திரும்ப படிக்கிறேன் கிளம்பிட்டே இருக்கு. பொறுமைக்கு எல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, அந்த விஷயங்களை நீங்கள் வந்து உள்வாங்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மாறேன். நல்லா உள்வாங்க வேட்டல் வேட்டல்னா யாரு, சென்னைக்கு மேற்கேவா கிழக்கேவா, போரூரா மேரூரா, மனித வாழ்க்கை காந்தியில் யாரு, எந்த ஸ்கூலில், யார் என்ன கொஸ்டின்னு கேட்கல, நீங்களே வச்சுருக்கீங்க, நல்லா உள்வாங்கிக்காங்க. உள்வாங்கிட்டு ஏக்கிட்ட வந்து அடுத்து எப்படி நீங்கன்னா, என்ன சார் அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படி நிற்கணும். உள் வாங்கிடணும், முதல்ல வாங்குறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் ஈஸியே அப்படின்னு வச்சுக்கோங்கவே, அது கடைசி காலத்தில் கஷ்டமாக போகும், அது எங்களுக்கு தெரியும் அனுபவ ரீதியாக. எக்ஸாம் வரல கஷ்டமாக போகும், ஆனால் கொஞ்சம் அலாட்டாக நல்லா முடிச்சுக்காங்க, முடிச்சுட்டு அப்புறம் சட்டை நெஞ்ச நிமித்திடணும். அடுத்து எங்களுக்கு தெரியும் சார் அடிக்கிறோம் சார் அப்படி பேசணும், அப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஏன்னா உங்களை வச்சு தானே எனக்கே எல்லாமே ரிசல்ட் இல்லை. ஸோ செம்மொழித்தமிழ் 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குன்னு. ஆக்சுவலாக செம்மொழிகள் அப்படிங்கிறது என்னன்னா, கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு, இந்த மாதிரி செம்மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பட்டியலிடுவது யார், சா அகத்தியலிங்கம். யார் பட்டியல் போடுவான் பொதுவாக, அகத்தியலிங்கம்னா பொதுவாக ஹோட்டல் கடைக்கு போகிறான், என்னென்ன சாப்பிடலான்னு பேப்பரில் எழுதி தருவீங்களா, மனசுக்குள்ளே முதல் நினைப்பீங்களா, மனசுக்குள்ளே தான் பட்டியல்னாலே மனசு தான் அகத்தியலிங்கம். ஸோ அதான் கொஸ்டினில் கேட்பாங்க, கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் மொத்தம் 8 இருக்கும், அதில் எண்ணி பார்த்தீங்கன்னா 3 சாரி 7 இருக்கா, தமிழும் சேர்த்து தான் 8 இருக்கும் மொத்தம், எங்க அது தமிழ் இல்லை இல்லை இல்லை, தமிழை சேர்த்து தான் மொத்தம் 8 இருக்கும். இந்த 8 சேர்த்து பட்டியலிட்ட யாரு, சார் அகத்தியலிங்கம். அடுத்தது, உலகில் இன்று வழங்கும் மொழிகளுக்கு தோன்றது முன்பாகவே இலக்கண இலக்கிய வழக்கம் இருந்துச்சு, அதனால தான் நம்ம ஏரியாவுக்குள்ள செவ்வியல் இலக்கியம்னு சொல்கிறோம், செம்மையான இலக்கியம் செவ்வியல் இலக்கியம். அந்த செவ்வியல் இலக்கியம்னா எது, இது 10 பாட்டு செவ்வியல் இலக்கியமா, நான் கேட்குறது மட்டும் ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க, புக்கெல்லாம் பார்க்க வேணாம், 10 பாட்டு செவ்வியல் இலக்கியமா, சரி ஆமாம், திருவாரூர் உள்ளா செவ்வியல் இலக்கியமா, திருவாரூர் உள்ளா தெரில, 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம், 12 திருமுறைகள், அப்போ ஒரு இப்போ என்னன்னா எதுக்கு ஆமான்னு சொல்லவா இல்லைன்னு சொல்லவா என்னன்னு இல்லையே, அதுக்கு நான் சொல்லிடுறேன் இல்லையா, இந்த புக்கில் இருந்தேன் தொல்காப்பியம் 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தொல்காப்பியம் ஆரம்பத்தே தெரியும், 11 மேற்கணக்கு 11 கீழ்கணக்கு ரெண்டு என்ன தான் செவ்வியல் இலக்கியம். அது போக சிலப்பதிகாரம் மணிமேகலைங்கிறது என்ன நூல், இரட்டை காப்பியம், என்ன காப்பியம், இரட்டை காப்பியம். அடுத்து 3900 ஏன் சேர, அந்த 3 பேரை பற்றின சொல்ல வரலாறுனால 3900. அடுத்து பாருங்க, இறைனார் அகப்பொருள் ஆகிய செவ்வியல் இலக்கியங்கள். எப்படி சார் மிச்சதான் செவ்வியல் இலக்கியம் இல்லையா, நான் இல்லைன்னு சொல்லலை, இங்கே இல்லைன்னு சொல்லலை, இங்கே இருந்தால் இருக்குது அதனால இருந்தான் ரைட்டா. செவ்வியல் இலக்கியம் 11 பேர் கணக்கு கீழ்கணக்கு, திருக்குறள் 10 பாட்டு 2 தொகை, இரட்டை காப்பியம் 3900. அவ்வளோதான் படிச்சிட்டோம்ல,
இன்னொருத்து போயிடா போய் டெஸ்ட்ல போய் ஏன் அது ஒரு மாதிரி தப்பா அடிச்சு அப்புறம் தான் நீங்க எடுத்துட்டு வைங்க அப்படிப்பேன் அப்படிலாம் கிடையாது. அடுத்து டாக்டர் க்ரௌட், டாக்டர் க்ரௌட் ஹாஸ்டல் போனோடனே போன உடனேயே சரி முடிச்சுக்கிறேன் அது ஒரு ட்ரிக்கு சொல்லிட்டாரு டாக்டர் க்ரௌல், டாக்டர் க்ரௌல் க்ரௌல் என்ன சொல்றாருன்னா தமிழ் மொழி அழகான சித்திரை வேலை பிறந்த வெள்ளி தட்டு அதில் திருக்குறள் தவித்துள்ள தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது குரலும் என்னை இழுத்தது, எது ஈர்க்கும் எது இழுக்குன்னு ஒன்று இருக்கு. முதல் ஒரு தட்டு, அந்த தட்டு வெள்ளித்தட்டு தங்கத்தட்டா வெள்ளித்தட்டு, அதில் ஒரு ஆப்பிள் இருக்கும் அதுதான் என்னது தங்க ஆப்பிள். எது ஈர்க்கும் அந்த வெள்ளித்தட்டு ஈர்க்கும், அப்போ தமிழ் தான் ஈர்க்கும். எது இழுக்கும் திருக்குறள் தான் இழுக்கும், அந்த தங்க ஆப்பிள் இழுக்கும். தெரியுது அவங்களுக்கு என்ன லாஜிக்னு, எப்படி மாற்றி கேட்டாலும் அடிக்கிற மாதிரி இருக்கும். எது ஈர்த்தது எது இழுத்தது, அப்போ க்வெஸ்சன் கேட்குறேன், ஆப்பிள் உங்களை ஈர்த்ததா இழுத்ததா, ஆப்பிள் வெள்ளியா தங்கமா? இந்த கற்பனைக்கு அது அர்த்தம் புரிஞ்சாதான் அது கற்பனைக்கு. ஸோ இதை யார் சொன்னாலும் டாக்டர் க்ரௌல், க்ரௌல். அப்போ இனிமேல் கடைக்கு போனால் ஆப்பிள் என்ன ஆப்பிள்ன்னு கேட்பீங்க, க்ரௌல் ஆப்பிள். அண்ணே ஒரு க்ரௌல் ஆப்பிள் தாங்கண்ணே, அந்த லைக்கா வேற போக மாட்டேங்குது போய் தொட ஒரு ஆப்பிள் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கணும். அதான் இப்படி தான் ஆப்பிளுக்கு பேர் இனிமேல் என்ன ஆப்பிள், க்ரௌல் ஆப்பிள். ரைட். அடுத்தது ஓங்கல் அடைவோர் தேர்ந்தோ தொடங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்திருகளற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாதி வெங்கதிரோன்றது தண்ணீர் இல்லாத தமிழ். எப்படின்னா ஃபஸ்ட்டு வரியும் லாஸ்ட் வரியும் மட்டும் மார்க் பண்ணிக்காங்க, சென்று வரி தேவையில்லை. ஒன்று நாலு வரி கொடுத்துருவாங்க, அல்லது ஃபஸ்ட்டு வரி கொடுத்துருவாங்க, அல்லது லாஸ்ட் வரி கொடுப்பாங்க. ஓங்கல் அடைவோர் தண்டி அலங்காரம் அப்படின்னு ஆரம்பிச்சு, இது ஷார்ட்கட்டே தான். எங்கேயாவது ஒரு இடத்துல ஓங்க அப்படின்னு வந்துட்டாலே என்னன்னா தண்ணீர் இல்லாத தமிழ் அந்த வரி மட்டும்தான் இருக்கும், அது இருந்தாலும் என்னதான் படிச்சதுதான் பிரச்சனை இல்லை, நல்லாவே படிச்சுக்கிறோம். அம்மை அப்படி என்னும் நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள் அதெல்லாம் வந்துச்சு. ரைட். அடுத்து கீழே வருவோம், தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலைத்தோங்கும் சிறந்தது யாரு, கால்விகள். இது எல்லாருக்கும் தெரியும், தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தோங்குவது மட்டுமன்றி தலைத்தோங்கும் சிறந்தா கால்டு. எனக்கு இது லிப்டி ஆகும் தான் வரும், இது ஷார்ட்கட்டே லிப்டு தான். லிப்டு என்ன செய்யும், தானா இயங்குமா இல்லை ஒரு ஆள் தூக்கிட்டு மேலே வரணுமா, அது மாதிரி தான் தமிழ் தானா இயங்குமா. ஆனால் லிப்டு தானா இயங்குறதுக்கு என்ன மெயினாக வச்சுருப்பாங்க, வெல்டு வச்சுருப்பாங்க. அப்போ தமிழ் தானா எங்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காரு, இவர் இவர் வெல்டு வச்சுருக்காரு, அதான் வெல்டு. கால்டு வெல்ட் மறக்கவே மறக்காது. அப்படி க்வெஸ்சன் கேட்டால் பார்த்தோன்னா ஒரு செகண்டு, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ஆன்சரு பார்த்தோன்னா கால்டு வெல் பீன் இருக்கும். நீங்கள் சீன் அடிச்சுட்டு வந்து வீட்டில் உட்காந்து அப்படின்னு வைங்க, நல்லா தெரிஞ்சவங்க தான் இப்படி செய்வீங்க, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்காங்க, அதை ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். அடுத்தது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொழுக்காப்போம், ஏ எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, எந்த எல்லாத்துக்கும் பொருள் இருக்கும் எங்ககிட்ட அது பிரச்சனையே வராது, அதான் தொல்காப்பியம். தொல்காப்பியாக தான் சொல்லுது, எல்லா சொல்லும் பொருள் கொடுத்துருவே. அடுத்தது கழிப்பா அப்படிங்கிற ஒரு செய்யுள் எந்த மொழியிலையும் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. கழிப்பா முதலான செய்யுள் யார்கிட்ட இல்லை, யார்ட்டையுமே இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. ரைட். அடுத்த பாடம் ஊரும் பேர், அடுத்த பாடம் என்னது ஊரும் பேர், அவ்வளோதான். வேறு ரெண்டு பேர் நீங்கள் ரீட் பண்ணி எடுத்துக்கலாம், நீங்கள் அது க்வெஸ்சன் அடிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் விடுபட்ட பாயிண்டா அல்லது நீங்கள் ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிங்களா, அது க்வெஸ்சன் அடிக்கும் போது தெரியல என்ன இதை நடத்தவே இல்லை இது எங்களுக்குள்ள இருக்கும் உடனே தேடத்தோம், அப்போ தேடினா அப்சர்வ் ஆகிடும். நீங்களும் ஒரு அளவு படிச்சு தானே போவீங்க, அவ்வளோதான். ரைட்டா. ஊரும் பேரும், என்ன பேரும், ஊரும் பேரும் தெரிஞ்சுக்காங்க. வேகமாக போகுமா மெதுவாக போகுமா எனக்கு தெரியாது, ஆனால் ஸ்டெடியாக மட்டும் போன தெரியும், கரெக்டாக அந்த டைம் ஃபில் டேட்டு முடிச்சிருக்கு அவ்வளோதான் எனக்கு தெரியும். எப்படி பார்த்தாலும் சரி, ஏன்னா பிளான் ஏங்கிட்டு இருக்கு, அந்த டில் டேட்டில் முடிச்சிடுவேன், முடிச்சுட்டா அன்றைக்கி தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், முடிக்கிறனே தான் கிடைக்கும். திடீர்னு இடையில சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க முடியாது, ஆசை யாரை விட்டுச்சு. ஊரும் பேரும், நான் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எல்லாத்துக்கும் சம்பளத்தை குறைக்கலான்னு ஒரு மனு போடலாம், எதுக்கு குரூப் ஒரு சம்பளம் 27,000 கொடுத்து ஒரு 2,000 கொடுத்தா போதுங்க அப்படின்னு சொல்லலான். அப்படின்னா எக்ஸாம் படிக்க வருவாங்களா, யாராவது வரமாட்டாங்க, உண்மையே தான் சொல்கிறேன். ஆனால் அப்படியே ஒரு சில பேர் இருக்காங்க, வேலையை மட்டும் கூட கொடுப்பா சும்மா இருக்கிறதுக்கு பொண்ணு தர மாட்டாங்க, அதுக்குனால வேலையை கொடுக்கணேன். இது கிடையாது, எல்லாருமே ஒரு லாஜிக்காக உள்ளே வரீங்க, அதுக்கு தான் இப்போ இன்புட் கொடுக்கணும்.
இருக்கும்ல, நிரந்தரமான தீர்வு வேணுமா, ஆனால் நான் உழைக்கவே மாட்டேனா, எப்படி இருக்கு? நிரந்தரமான தீர்வு வேணுமா, ஆனால் நான் ரெண்டு மணி நேரம் கூட படிக்க மாட்டேனா, நிரந்தரமான தீர்வு வேணுமா, ஆனால் நான் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பேனா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஊரும் பேரும், ஸோ பாபிலோன் அருகே ஊர் என்னும் பெயரில் ஒரு ஊரும், சாரி பாபிலோன் என்னும் அருகே ஊர் என்னும் பெயரில் ஒரு நகர் இருந்துச்சான். ஒரு என்ன இருந்துச்சான், பாபிலோன்ல ஊருங்கிற ஒரு நகர் இருந்துச்சான் பாபிலோன்ல. இந்த ஊரும் பேருனா என்ன பாடம்னா, எப்படி இந்த ஊரு எப்படி இந்த பேர்லாம் வந்துச்சான், அதுக்கு தமிழ் இருக்காடுன்னு சொல்லுது. தமிழ் மொழி என்ன சொல்லுதுன்னா, இப்படிதான்ப்பா ஒரு ஊரும் வந்துச்சு, இப்படி ஒரு பேரும் வந்துச்சுன்னு தமிழ் சொல்லுது. ரைட். இதுல ஒன்றும் பெரிய கொஸ்டின்லாம் இல்லை, நாலே கொஸ்டின் தான். நம்பர் ஒன் சொல்லிடுறேன், குறிஞ்சி நிலம் பகுதியை ஃபுல்லாக மலை ஃபுல்லாக குறிஞ்சி, குறிஞ்சி ஃபுல்லாக என்னது மலை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓங்கி உயர்ந்த நிலம் பகுதி மலை, மலைக்கு கீழே என்னது குன்று, குன்று கீழே என்னது பாறையா கரடா, கரடு கீழே என்னது இப்படி தான் கேட்பாங்க. ஓங்கி உயர்ந்த பகுதி மலை, மலைக்கு கீழே என்னது குன்று, குன்று கீழே என்னது கரடு, கரடு கீழே என்னது பாறை. இதை லாஜிக் இந்த வரிசைப்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது பொதுவாக வந்து குறிஞ்சி நிலம். கிரி அப்படின்னா என்னது மலை, அது வடசொல், அதனால தான் வடசொல் வந்து உள்ளே வந்துருச்சு நிறையா பக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து முல்லை, இந்த அங்கே பின்னாடி இந்த அந்த பக்கம் நித்யா. மருத நில ஊர்கள் என்ன ஊர், மருத வயக்காடு இருக்குல்ல வயக்காடு, பொதுவாகவே வயக்காடு மருத நிலம், சாரி வயக்காடு கிடையாது, முல்லை, முல்லை முல்லைனாலே காடு தானே. புறம் அப்படிங்கிற ஊர்லாம் வரும், பனையபுறம், அந்த புறம், இந்த புறம், புறம் புறம், புறம்னா என்னது என்னது நிலம், நிலம் புறம், அது என்னது இந்த மாதிரி சொல்லுவாங்க. சிறந்த ஒரு சிறப்பான ஊரம் காஞ்சிபுரம், அதான் நிலம் தான். காஞ்சிபுரம்ங்கிறது என்னது ஒரு சிறப்பான அந்த அந்த நிலத்தை பேர் சொல்லி, ஆமாம் அதுதான் சொல்கிறாங்க. ஆடு மாடு அடைக்கிற இடம் பட்டி, ஆடு மாடு அடைக்கிற இடம் பட்டி, இது புறம். இந்த ஏரியா ஃபுல்லாக இது மருத நில ஊர்னா, எங் ஆத்தூர் வயக்காடு ஆத்தூர் இருக்குல்ல அந்த ஏரியாக்குள்ளே வந்தால் மருத நிலம். இதில் என்னென்னா ஒரு கொஸ்டின் என்ன கேட்டுவிட்டாங்க டிஎன்பிசி, நம்ம நினைக்கிற மாதிரியே தான் கேட்குறாங்க. புளியம்பட்டிங்கிறது என்னான்னு கேட்டாங்க. பொதுவாக பட்டினாலே எங்கே முல்லை, பட்டினாலே எங்கே ஆடு மாடு அடைக்கிற இடம்தான், பொதுவாக முல்லை தானே அது. நம்மளால புளியம்பட்டினும் உடனே முல்லைன்னு போட்டுருது. ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, அதுக்கு தான் அதை மட்டும் அமைச்சிருவாங்க. புளியமரம் எப்பயுமே மருத நிலம் வயக்காடு இருக்குல்ல விவசாயம் பண்ணுறாங்கள அங்கிட்டு ஓரமாக இருக்கும் புளியமரம், அதனால் இதை இங்கே சேர்த்துருக்காங்க அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், நெய்தல் பிரச்சனை இல்லை, அடுத்தது திசை பிரச்சனை இல்லை. நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எத்தனை பாளையங்களாக பிடிச்சாங்க, 72 பாளையங்களாக பிடிச்சாங்க, அதான் பாளையம் பாளையனாச்சு. அடுத்து மதுரைக்கு முதல் பேர் என்ன பேர், மதி, ஃபஸ்ட்டு தி மதுரை, அடுத்து மரு, அப்புறம் மதுரை. இதை மாற்றி போட்டுறாங்க, ஃபஸ்ட்டு மதிரை, மா தி மதி மதி, அடுத்து மருதை, அடுத்த என்னது மதுரை, இப்படி கன்வே ஆச்சு. கோயம்புத்தூருக்கு கோவன் புத்தூர், கோயம்புத்தூருக்கு கோவன் புத்தூர். ரைட். பேக் சைடில் இலக்கணம் ஒன்றுமே இருக்காது, ஆக்சுவலாக அது சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இலக்கணத்தை இலக்கணமாக தான் படிக்கணும். இந்த சார்பு இருக்கிற எத்தனை வயப்படும்னா 10 வயப்படும்னு இருக்கும். இது பின்னாடி சும்மா வந்து அந்த ஒரே விஷயந்தான் இருக்கும். உடல் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்து எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. இலக்கணத்தை கற்றுக்கணும், புதுசாக வந்தவங்க கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இவ்வளோ ஒரு பெஸ்ட்டு மெத்தட் சொல்கிறேன். இலக்கணத்தை ப்ராப்பராக சூப்பராக கற்றுக்கணும்னா, 6-10 வரைக்கும் இருக்கிற புது புக்கு இருக்கிற இலக்கணம் இருக்கல, அந்த இலக்கணத்தை மட்டும் நல்லா வெல் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இலக்கணம் டாப் டாக்கர் நீங்கள். ஆனால் கொஸ்டின் எங்கேருந்து சார் வரும், இதிலிருந்து எடுத்துக்காட்டுதே வரும். ஆனால் இலக்கணத்தை புரிஞ்சுக்கிறவீங்கன்னு சொல்கிறேன், இலக்கணம் இதுலேருந்தே வரும். ஆனால் இலக்கணத்தை என்ன பண்ணிக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இலக்கணம்னா இதுதான், ஒரு ஆசிரியரே இல்லாமல் அதான் புரிஞ்சுது. ரைட். அடுத்தது சாதியில் லேடி பாப்பா பாரதியார், சாதியில் லேடி பாப்பா யார், பாரதியார். அடுத்து பேக் சைடு திரும்பிக்காங்க, கால்டுவெல்லை பற்றி ஒரு பாக்ஸில் இருக்கும், பனைமரத்தை பற்றி பேக்கில் இருக்கும், கால்டுவெல்லும் பனைமரம். பனைமரம் இது நல்ல ஒரு வினா, பனைமரம், பனைமரங்கிறது ஆணி வேறா சல்லி வேறா, ரொம்ப கவனமானது, லைட்டாக பார்க்கணும். பனைமரங்கிறது என்ன மரம், சல்லி வேர். பனை மரங்கிறது நன்செயில வளையுமா புன்செயில வளையுமா, புன்செய், நன்செய்னா நல்ல நல்ல வயக்காடு, நம்ம நெல் நெல் விளையிறது நன்செய், புன்செய்னா தெரியும் உங்களுக்கு. அதில் தான் என்ன வளையும், பனைமரம் வளையும். பனைமரம் எதை தடுக்கும்னா, மண் அரிப்பை தடுக்கும். பனைமரத்தோட பேஸ் என்னது மண்ணோட அரிப்பு எல்லாத்தையும் தடுக்கும். இடி மின்னல்லாம் தாங்கும், அது இடி தாங்கின்னு சொல்லலாம்.
பனைமரத்தை என்னன்னு சொல்லுவாங்க, இடி தாங்கி இடி மண்ணில் புள்ள தாங்கிக்கிறோம். பனைமரத்தோட ஓலையில தான் நிறைய எழுந்தாங்க அந்த காலத்தில், கூரையில் வாழ்ந்தாங்க அந்த காலத்தில். கூரங்கிறது இன்றைக்கி தான் கிடுகு, தென்னை மர கிடுகுங்கிறது இப்போ தான், முத முத பனை ஓலை அந்த கிடுகில் தான் முத முத வாழ்ந்தாங்க. அந்த அனுபவம் சின்ன பிள்ளை எனக்குலாம் இருக்கு, பார்த்துருக்கேன் ஒரு சில ஊருக்குலாம். இன்றைக்கும் ஒரு சில ஊருக்கு போனால் ஊசி ஊசியாக இருக்கும், ஊசி ஊசியாக இருக்கும். ஆனால் நம்ம இப்படி நின்று பார்த்தோம்னா இப்படி ரொம்ப கொட்டையாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். ரைட், அடுத்தது என்ன வேறு சொன்னேன், சல்லி வேறு என்ன வேறு. அடுத்து கால்டுவெல், கால்டுவெல்னா கண்ணா, கால்டுவெல்னா 1815. கால்டுவெல்னா என்னது, 1815. இந்த 1815 தான் இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கும். அவர் என்னாச்சு, பிறந்தார். இங்கிட்டு மீனாட்சி சுந்தரனார் பிறக்கிறாரு, அங்கே கால்டுவெல் பிறக்கிறாரு. வெள்ளக்காரவங்க எப்படி பார்த்தீங்களா, இங்கே மீனாட்சி சுந்தரனார் பிறக்கிறாரு, அங்கே யார் பிறக்கிறா, கால்டுவெல் பிறக்கிறாரு. மீனாட்சி, இப்போ கால்டுவெல் பற்றி பார்ப்போம். கால்டுவெல் 1815 பிறந்தார்ல, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அயர்லாந்து. நெதர்லாந்துன்றதா நெதர்லாந்துன்னு வரும், யாவும் வரும், அதனால அயர்லாந்து. ஏன்னா வெல் அடிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அயர்வாக இருக்கும், டயர்டாக இருக்கும். வெல் அடிக்கிற கடையில் பார்த்துருக்கீங்களா, கண்ணெல்லாம் டயர்டாக இருக்கும். அதான் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர், 1815. இவர் வாழ்ந்த ஊர் இடையன்குடி, தமிழகத்தில் வாழ்ந்த ஊர். இதெல்லாம் நான் எப்பயுமே அவங்க வச்சுருப்பேன், ரெண்டு பொருளுக்கு ஒட்டை வச்சா அதான் இடையன்குடி, அதான் வெல் அடிக்கிறது. இவர் வேலையாக தான் இடையன்குடியில் தான் வாழ்ந்தார். சாகும்போது மட்டும் கொடைக்கானல் வச்சுட்டு போயிட்டார். இன்றைக்கும் நீங்கள் அந்த ஒரு தூண் பாருங்க, அதை போய் பார்த்துட்டு இருப்பீங்க.